பத்தாம் வகுப்பு மாதிரி காலாண்டு தேர்வு 1 கணிதம் பகுதி 3 எவையேனும் 10 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க. வினாயன் 42 கட்டாயமாக விடையளிக்கவும். வினாயன் 29 A=x∈N 1x4 B=x∈W 0x2 மற்றும் C=x∈N x3 எனில் A×B intersection C = A×B intersection A×C சரிபார்க்க. தீர்வு. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏபிசி இந்த மூன்று கணங்களுமே கண கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம பட்டியல் முறைக்கு மாற்றணும், அதுக்கப்புறம்தான் நம்ம இதை சரிபார்க்க முடியும். அதனால் ஏங்கிற கணத்தை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாற்றலாம். இப்போ A=2 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது x∈N என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எண் எண்ணுன்னா இயல் எண்கள், நேச்சுரல் நம்பர். ஸோ இங்கே வந்து 1, 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1x4 அப்போது 1 அடுத்த எண்ணிலேருந்து நம்ம ஆரம்பிச்சுக்கணும், 2. ஏன்னா 1 விட எக்ஸ் வந்து பெருசாக இருக்குது. அப்போ என்னவாக இருக்கும் அப்படின்னா 2, 3. 4 விட சின்னதாக இருக்குது, அப்போ 4 நம்ம சேர்க்கக்கூடாது. அப்போ அவ்வளோதான், 1 விட பெருசு, 4 விட சின்னது. அப்போ 2, 3 மட்டும்தான், 1 விட பெரியது, 4 விட சிறியது. ஸோ இந்த 2 எண்கள் மட்டும்தான். அதே போல் அடுத்து வந்து நம்ம பி அப்படிங்கிற கணத்தை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பிங்கிற கணத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து x∈W கொடுத்துருக்காங்க. டபிள்யூ அப்படிங்கிறது முழு எண்கள். இப்போ பார்த்தோன்னா 0x2. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 0, 0 பெரிய எண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 0 சேர்த்துக்கலாம். அடுத்து 0 பெரிய எண் 1. அடுத்து பார்த்திங்கன்னா 2 விட குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 விட குறைவாக இருக்குன்னா 1 நம்ம அதை முடிச்சுக்கணும், அவ்வளோதான். அடுத்து சி. இப்போ சிங்கிற கணத்தை எடுத்துக்கலாம். சிங்கிற கணம் வந்து x∈N. என் அப்படிங்கிறது நமக்கு இயலெண்கள் அப்படின்னு தெரியும். இயலெண்களில் x<3 3 விட குறைவான எண். அப்போ ஏழு எண்களில் 3 விட குறைவான எண் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, 1, அதுக்கப்புறம் 2, இது மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம ஏங்கிற கணம், பிங்கிற கணம், சிங்கிற கணம் இந்த மூணுத்தையும் நம்ம பட்டியல் முறையில் மாற்றிட்டோம். கண கட்டமைப்பு முறையில் கணக்கில் கொடுத்துருக்காங்க, இதை பட்டியல் முறையில் நம்ம மாற்றிட்டோம். ஃபஸ்ட்டு இது நம்ம சரியாக மாற்றினா தான் அதுக்கப்புறம் இதை சரிபார்க்க முடியும். இது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வேறு இதை எப்படி எளிமையாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1-4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 1, 2, 3, 4 1, 2, 3, 4 நம்ம எழுதிக்கலாம். இங்கே 1 இங்கே லெஸ் தென் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து அந்த கோடு ஈக்குவல் கொடுக்கல. அப்போ இந்த 1 அடிச்சிருங்க. அதே மாதிரி இங்கே 4 பக்கத்தில் இந்த கோடு கொடுக்கல, ஈக்குவல் கோடு கொடுக்கல, அதனால் 4 அடிச்சிருங்க. அப்போ 2, 3 மட்டும்தான் இதோட கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள். அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா, x∈W பியில் வந்து x∈W ஹோல் நம்பர் 0 to 2 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ 0, 1, 2 நம்ம எடுத்துக்கலாம். இங்கே 0 இங்கே அடிக்கோடு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ நம்ம 0 எடுத்துக்கலாம். அடுத்து 1 எடுத்துக்கலாம். 2 வந்து இங்கே லெஸ் தென்ல அடிக்கோடு கொடுக்கல, ஈக்குவல் கொடுக்கல, அதனால் அது வேண்டாம். அப்போ 0, 1 இது மட்டும்தான் இங்கே விடையாக இருக்கும், அதாவது பியோட உறுப்புகளாக இருக்கும். அடுத்து சியில் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து x<3 3 விட குறைவான எண் என்னென்ன இருக்குது, 1, 2 இதை நம்ம சாதாரணமாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது மாதிரி கூட நம்ம இங்கே எழுதி கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து சரிபார்க்கறதுக்கு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவால்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது, இடது பக்கம் இருக்கிறது எல்லாமே எல்ஹெச்எஸ், ஈக்குவால்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே ஆர்ஹெச்எஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, A×B intersection C. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ப்ராக்கெட்டில் இருக்க தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்குது பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவால்ட்டு பி இன்டர்செக்ஷன் சினா பிக்கும் சிக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய எண். இப்போ பி வந்து 0, 1 இன்டர்செக்ஷன் சி வந்து 1, 2. இப்போ இது ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய எண் 1 மட்டும்தான், 1. இப்போ இது மேலே இருக்கிறத நம்ம எழுதி எழுதணும் கூட அவசியம் இல்லை, நம்ம டைரெக்டாக நம்ம வந்து இங்கே 1 நமக்கு இந்த பிசி இதை வச்சே நம்ம கூட எழுதிடலாம். பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவால்ட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதை நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ A×B இன்டர்செக்ஷன் சி ஈக்குவால்ட்டு ஏ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 2, 3 ஏவோட உறுப்புகள். கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சிங்கிறது இப்போ நம்ம கண்டுபிடிச்சது 1. ஸோ இப்போ நம்ம கிராஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 எடுத்து
ஒன்னோட நம்ம சேர்த்து எழுதணும். அப்போ 2, 1, அடுத்து 3 எடுத்து ஒன்னோட சேர்த்து எழுதணும், 3, 1. ஸோ இதுதான் வந்து எல்ஹெச்எஸ். அடுத்து நம்ம ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம். ஆர்ஹெச்எஸ் நமக்கு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஸோ ப்ராக்கெட்டில் 2 இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏ வந்து நமக்கு 2, 3, கிராஸ் பி வந்து 0, 1. இப்போ நம்ம ஒன்னொன்னே நம்ம கிராஸ் பண்ணி எழுதலாம். ஃபஸ்ட்டு 2 எடுத்து 0 சேர்த்து எழுதலாம், 2, 0. அடுத்து 2, 1 நம்ம சேர்த்து எழுதலாம், அப்போ 2, 1. நெக்ஸ்ட் வந்து 3, 0, 3, 0 நம்ம சேர்த்து எழுதணும். அடுத்து 3, 1. ஏ கிராஸ் பி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஏ கிராஸ் சி. ஸோ ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ வந்து 2, 3, சி வந்து 1, 2. இப்போ இது 2 நம்ம கிராஸ் பண்ணி எழுதலாம். ஃபஸ்ட்டு 2 எடுத்து 1, 2 நம்ம சேர்த்து எழுதலாம், அப்போ 2, 1. அடுத்து 2, 2. தென் 3 எடுக்கலாம், 3 வந்து 3, 1, 3, 2. 3 எடுத்து 1, 2 நம்ம சேர்த்து எழுதிட்டோம். இப்போ 2 என்ன பண்ண போகிறோம்னா இன்டர்செக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு நம்ம இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறப்ப இந்த ஏ கிராஸ் பியிலையும் ஏ கிராஸ் சியிலையும் ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடிய பொதுவான உறுப்புகளை மட்டும்தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம். ரெண்டுத்துலேயும் இருக்கிற உறுப்புகள் மட்டும்தான் எடுக்க போகிறோம். இப்போ 2, 0 இங்கே அங்கே இருக்குது, இங்கே இல்லை. ஸோ 2, 1 இங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்குது. அப்போ நம்ம எடுத்து எழுதிக்கலாம். 2, 1 ஏ கிராஸ் பியிலையும் இருக்குது, ஏ கிராஸ் சியிலையும் இருக்குது. அடுத்து 3, 0 அது இல்லை, 3, 1 ஏ கிராஸ் பியிலையும் இருக்குது, ஏ கிராஸ் சியிலையும் இருக்குது. அப்போ அதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ 3, 1. இப்போ இதுதான் நமக்கு எல்ஹெச்எஸ்லேயும் கிடச்சிச்சு. தெர்ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். எனவே ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி சரிபார்க்கப்பட்டது. வினாயன் 30. F such that A tends to B என்ற சார்பானது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2-1 என வரையறுக்கப்படுகிறது. ஏ ஈக்குவல் டு 2, 4, 6, 10, 12, பி ஈக்குவல் டு 0, 1, 2, 4, 5, 9 ஆக இருக்கும் பொழுது சார்பு எஃப்னை 1 வரிசை ஜோடி கணம், 2 அட்டவணை, 3 அம்புக்குறிப்படம், 4 வரைபடம் மூலமாக குறிக்க. தீர்வு. இப்போ ஃபஸ்ட்டு ஏங்கிற கணத்தை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஏங்கிற கணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 10, 12. தென் அதே போல் பி ஈக்குவல் டு 0, 1, 2, 4, 5, 9. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2-1. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எஃப் ஆஃப் இப்போ இங்கே ஏல என்னென்ன இருக்கோ இங்கே எல்லாத்துக்கும் நம்ம எக்ஸுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணி அதோட விடை என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ ஈக்குவல் டு இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2/2-1 ஈக்குவல் டு இப்போ 2/2 அப்படிங்கிறப்ப இது 2 கேன்சல் ஆகிட்டு நமக்கு 1 அப்படின்னு வரும். 1-1 ஈக்குவல் டு 0. ஸோ இதே போல் நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணணும். அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் 4. ஸோ 4 ஈக்குவல் டு 4/2 எக்ஸுக்கு பதிலாக 4/2-1 ஈக்குவல் டு அதே மாதிரி இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1 2 2 2 4. அப்போ இங்கே 2-1 அப்படின்னு வரும். அப்போ ஆன்சர் 1. அடுத்து எஃப் ஆஃப் 6 அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் எஃப் ஆஃப் 6ங்கிறதுனால எஃப் ஆஃப் 6 ஈக்குவல் டு 6/2-1 ஈக்குவல் டு இதை நம்ம கேன்சல் பண்ணாமல் 1 2 2 2 6. அப்போ 3-1 ஈக்குவல் டு 2. அடுத்து இருக்கக்கூடிய எண் எஃப் ஆஃப் 10 ஈக்குவல் டு 10/2-1 ஈக்குவல் டு 1 2 2 10 அப்படிங்கிறதுனால 5-1 ஈக்குவல் டு 4. லாஸ்ட் 1 12 ஈக்குவல் டு 12/2-1 ஈக்குவல் டு 1 2 6 2 12. அப்போ 6-1 ஈக்குவல் டு 5. இப்போ நமக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு கிடச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 சப்ஸ்டிட் பண்ணோம், ஆன்சர் வந்து நமக்கு
ஜீரோ கிடச்சிது. அதே போல் இங்கே நம்ம 4 சப்ஸ்டிட் பண்ணோம், ஆன்சர் வந்து 1 கிடச்சிச்சு. ஸோ அதே போல் இங்கே நம்ம 6 பண்ணோம், இங்கே நமக்கு கிடச்சது 2. ஸோ அதே போல் இங்கே 10 அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணோம், இங்கே நமக்கு கிடச்சது 4. தென் லாஸ்ட் ஒன் வந்து 12 சப்ஸ்டிட் பண்ணோம், நமக்கு கிடச்சது 5. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறது வரிசை ஜோடி கணம். வரிசை ஜோடி கணத்தில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே எஃப் ஈக்குவல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கன ப்ராக்கெட்டுக்குள்ளே இப்போ நம்ம என்னென்ன நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அதுக்கு விடையாக என்ன வருந்ததோ அதை நம்ம ஜோடி ஜோடியாக எழுத போகிறோம். அதுதான் வந்து வரிசை ஜோடி கணம். அப்போது நம்மளோட உள்ளீடு என்னவாக இருந்துச்சு அப்படின்னா 2 இருந்துச்சு, ஆன்சர் வந்து வெளியீடு வந்து 0 இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே நம்ம எழுத போகிறோம். இங்கே இருக்கு இல்லையா, 2,0, 4,1, 6,2, 10,4, 12,5, அதுதான். அப்போது அடுத்து வந்து 4,1, அடுத்து வந்து 6,2, அடுத்து வந்து 10 நம்ம பிரதியிடும் போது நமக்கு கிடைச்சது 4, அடுத்து லாஸ்ட்டு 1 12 பிரதியிடும் போது நமக்கு கிடைச்சது 5. ஸோ அதை மட்டும் நம்ம கன ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிட வேண்டியதான். இதுதான் வந்து வரிசை ஜோடி கணம். நம்ம என்ன வந்து பிரதீடு செஞ்சோம், என்ன ஆன்சர் கிடச்சிச்சு அப்படிங்கிறத நம்ம இங்கே என்ன பண்ணிடணும் அப்படின்னா வரிசையாக எழுதிடணும். ரெண்டாவதாக நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அட்டவணை. அட்டவணையை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து எக்ஸ், கீழே வந்து நம்ம f(x) அப்படின்னு நம்ம எழுதணும். அடுத்ததான் இப்போ வந்து இங்கே 2,0 இல்லையா, அதே தான். இப்போ 2,0, அடுத்து வந்து 4,1, அடுத்து வந்து 6,2,10,4,12,5, இதான் வந்து அட்டவணை. இங்கே நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட்டை நம்ம அப்படியே இங்கே எழுதிட வேண்டியதான். 2,0,4,1,6,2,10,4,12,5. அடுத்த மூணாவதாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அம்புக்குறி படம். அம்புக்குறி படத்தை பொறுத்த வரைக்கும் நீள்வட்ட வடிவில் நம்ம வந்து மதிப்பகத்தையும் துணை மதிப்பகத்தையும் எடுத்துக்கணும். மதிப்பகம் அப்படிங்கிறது நமக்கு ஏவாக இருக்கும், துணை மதிப்பகம் அப்படிங்கிறது பியாக இருக்கும். அதில் உள்ள உறுப்புகளையும் நம்ம இந்த மதிப்பகத்துலேயும் துணை மதிப்பகத்துலேயும் நம்ம எழுதணும். இப்போ மதிப்பகத்தில் ஏங்கிற உறுப்புகளை ஃபுல்லாக நம்ம எழுதிட்டோம். 2, 4, 6, 10, 12 இங்கே கொடுத்துருக்கோம்ல, அது ஃபுல்லாக நம்ம எழுதியிருக்கோம். அதே மாதிரி பி இதில் கொடுத்துருக்கிறதுல நம்ம எல்லாத்தையும் எழுதியிருக்கோம். இங்கே நிறைய பேர் வந்து இங்கே ஆன்சர் வந்து 5 வந்துடுறதுனால, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம 5 வரைக்கும் தான் எழுதியிருப்போம். அதனால் இந்த 9 வராது, இந்த கடைசி உறுப்பு வந்து நமக்கு விடையாக வராதனால நம்ம இங்கே எழுதக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில பேர் விட்டுருவாங்க. அப்படி இல்லை, இந்த பியில் உள்ள எல்லா உறுப்புகளையும் நம்ம எழுதணும். அது விடை வந்ததோ இல்லையோ, நிபீட்சகமாக இருக்கோ இல்லையோ, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பியில் துணை மதிப்பகத்தில் உள்ள, அதாவது இந்த பியில் உள்ள எல்லா உறுப்புகளையும் நம்ம எழுதணும். 0, 1, 2, 4, 5, 9. சரி, இப்போ 2 என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா 0. அதே மாதிரி 4,1, 6 வீச்சு வந்து 2, 10, 4, 12, 5. 2 விடை வந்து 0, 4 விடை 1, 6 விடை 2, 10 விடை 4, 12 விடை 5. ஸோ இதுதான் வந்து அம்புக்குறி படம். கடைசியாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 4 வரைபடம். வரைபடத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே எக்ஸில் வந்து நமக்கு இங்கே 12 வரைக்கும் தேவை அப்படிங்கிறதுனால 0, அடுத்து வந்து 2, 4, 6, 8, 10, 12, 14 2 எடுத்துக்கலாம். அதே போல் நமக்கு வந்து இங்கே பி பார்த்தோம்னா நமக்கு 9, அதாவது 1 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 0 அப்புறம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இங்கே 5 வரைக்கும் போதுங்கிறதுனால இது வரைக்கும் நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அடுத்து இது வந்து நம்ம ஏற்கனவே வரிசை சோடி கணத்தில் எழுதுனது. இதை நம்ம வச்சுக்கிட்டோம்னா நமக்கு குறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து 2,0. இப்போ 2,0 அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து எக்ஸில் வந்து 2, ஒய்யில் வந்து 0. அப்போனா நமக்கு எந்த இடம் வரும்னா அந்த 2 மேலேயே தான் வரும். அப்போ 2,0. அடுத்து 4,1, எக்ஸில் வந்து 4, ஒய்யில் வந்து 1, ரெண்டும் சந்திக்கிற இடம் இது. அப்போ 4,1. அடுத்து வந்து 6,2, எக்ஸில் வந்து 6, ஒய்யில் வந்து 2, ரெண்டும் சந்திக்கிற இடம் இது தான். அப்போ 6,2. அடுத்து வந்து 10,4, எக்ஸில் வந்து 10, ஒய்யில் வந்து 4, ரெண்டும் சந்திக்கிற இடம் இது 10,4. அடுத்து 12,5, எக்ஸில் 12, ஒய்யில் 5, ரெண்டும் சந்திக்கிற இடம் 12,5. ஸோ இதுதான் வந்து வரைபடம். இங்கே எக்ஸ் நம்ம எழுதிக்கணும், இங்கே ஒய், இங்கே வந்து நமக்கு ரெண்டும் சந்திக்கிற இடம் வந்து 0, ஆதிப்புள்ளி. ஸோ இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன்.
வினாயன் 31, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 எக்ஸ் பிளஸ் 1 மற்றும் ஹச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் எனில் எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹச் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹச் என்பதை சரிபார்க்க தீர்வுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவாலிட்டிக்கு முன்னாடி இருக்கதை நம்ம எல்ஹெச்எஸ் அப்படின்னு எடுத்துக்கணும், இதை வந்து ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபங்க்ஷன்லாம் எழுதிடலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்னா 3 எக்ஸ் பிளஸ் 1 இருக்குது, தென் லாஸ்ட் ஒன் ஹச் ஆஃப் எக்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயராக இருக்குது. ஸோ இந்த மூணு ஃபங்க்ஷன் நமக்கு இருக்குது. நம்ம எல்ஹெச்எஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் வந்து நமக்கு எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹச். ஃபஸ்ட்டு எஃப் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம், எக்ஸ் மைனஸ் 1. இப்போது எஃப் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் மைனஸ் 1, ஜி ஃபங்க்ஷன் வந்து 3 எக்ஸ் ப்ளஸ் 1, அதே மாதிரி ஹச் வந்து எக்ஸ் ஸ்கொயர். இதை நம்ம எழுதியிருக்கோம். இப்போ எஃப் காம்போசிட் ஜி தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அதனால் அதை ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு இருக்க எக்ஸில் இந்த ரெண்டாவது இருக்க இந்த ஃபுல் ஃபங்க்ஷனையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம அப்படியே மாற்றணும் அப்படின்னா என்ன வரும்னு பார்த்துடலாம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 3 எக்ஸ் ப்ளஸ் 1 அதை நம்ம அப்படியே எழுதணும். இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 1. ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய 3 எக்ஸ் ப்ளஸ் 1 ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனை ஃபுல்லாக எக்ஸுக்கு பதிலாக எழுதிடணும். அப்போ 3 எக்ஸ் ப்ளஸ் 1, இங்கே மிச்சம் வந்து மைனஸ் 1ங்கிற நம்பர் இருக்கும், அதை நம்ம எழுதிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய காம்போசிட் எக்ஸ் ஸ்கொயரை நம்ம அப்படியே எழுதிடலாம். இப்போ இங்கே வந்து மைனஸ் 1 ப்ளஸ் 1, மைனஸ் 1 ப்ளஸ் 1 வந்து கேன்சல் ஆயிரும். நமக்கு மிச்சம் இருக்கிறது வந்து இந்த 3 எக்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கும். இப்போ இங்கே 3 எக்ஸ், இங்கே காம்போசிட் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். அதே போல் தான் இப்போ இங்கே ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனை அப்படியே இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம எழுத போகிறோம். அப்போது இந்த 3 வந்து அப்படியே இருக்கும், எக்ஸு மட்டும்தான் மாறப்போகுது. இந்த 3 அப்படியே இருக்கும், இந்த எக்ஸு மட்டும் எக்ஸ் ஸ்கொயராக மாறிடும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வரும்பொழுது அப்போ எக்ஸ் ஸ்கொயராக மாறிடும். அப்போ 3 எக்ஸ் ஸ்கொயர், இதுதான் வந்து நமக்கு எல்ஹெச்எஸ். இதுதான் வந்து நமக்கு எல்ஹெச்எஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம். ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது அப்படின்னா எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹச். அதே போல் நம்ம எழுதிக்கலாம். இப்போ எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹச் அப்படிங்கிறத எஃபோட ஃபங்க்ஷன் எக்ஸ் மைனஸ் 1, அதே மாதிரி ஜியோட சார்பு 3 எக்ஸ் ப்ளஸ் 1, அடுத்து ஹச்சோட சார்பு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ இது ரெண்டும் ப்ராக்கெட்டில் இருக்கிறதுனால ஜியும் ஹச்சும் அதை நம்ம ப்ராக்கெட்டில் எழுதிட்டோம். இப்போ ப்ராக்கெட்டில் இருக்க தான் ஃபஸ்ட்டு செய்யணும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எங்கே வரும் அப்படின்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக வரும், அதை நம்ம அப்படியே எழுதிடலாம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த 3 அப்புறம் ப்ளஸ் 1 இதெல்லாம் அப்படியே இருக்கும், இந்த எக்ஸுக்கு பதிலாக மட்டும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது வரப்போகுது, அதை நம்ம அப்படியே எழுதிட வேண்டியதான் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது ஒரு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இப்போ இந்த ரெண்டாவது இருக்க ஃபங்க்ஷனை அப்படியே எடுத்து முதல்ல இருக்கக்கூடிய இந்த எக்ஸில் வந்து நம்ம கொண்டுட்டு வர போகிறோம். அப்போ இந்த எக்ஸை நம்ம விட்டுட்டு எழுதணும் அப்படின்னா இங்கே மைனஸ் 1 மட்டும்தான் இருக்கும், இந்த எக்ஸுக்கு பதிலாக அப்படியே இங்கே இருக்க ஃபங்க்ஷன் அப்படியே ரீப்ளேஸ் ஆகப்போகுது வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக, இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய 3 அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் அப்புறம் ஃபஸ்ட் ப்ளஸ் 1, 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படிங்கிறது இது ஃபுல்லாக நமக்கு என்ன ஆகிடும்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக வந்துடும். இது ஃபுல்லாக நமக்கு வந்து எக்ஸுக்கு பதிலாக நமக்கு இங்கே வந்துடும். ஸோ 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, இங்கே வந்து மைனஸ் 1, ப்ளஸ் 1 மைனஸ் 1 நமக்கு கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் வந்து 3 எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான், 3 எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஆர்ஹெச்எஸ். ஸோ இப்போ இங்கே எல்ஹெச்எஸ் வந்து நமக்கு 3 எக்ஸ் ஸ்கொயர், அதே மாதிரி ஆர்ஹெச்எஸும் 3 எக்ஸ் ஸ்கொயர். தெர்ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அப்போ சரிபார்க்கப்பட்டது இது வந்து நம்ம எஃப் காம்போசிட், எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹச் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹச் என்பது சரிபார்க்கப்பட்டது.